அப்படிப்பட்ட கல்லுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தடை இருக்கின்றது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் 2017 டிசம்பர் மாதத்தில் ஒரு அரசு ஆணை இயற்றி நீராவுக்கு அனுமதி அளித்தது. 100 நாள் சாதனையில் இது முதலிடத்தில் அப்போது இடம்பெற்றது. நீரா என்றால் என்ன? நம்முடைய 3 மாவட்டங்கள் ஈரோடு, திருப்பூர், கோவை, இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மரமேரிகளுக்கு குன்னத்தூரில் உரிமம் கொடுக்கின்றார்கள். அந்த உரிமத்திலேயே நீரா மற்றும் பதநீர் இறக்குவதற்கான உரிமம் என்று இருந்தது. அப்படி என்றால் இப்போது அறிவித்திருக்கக்கூடிய நீராவுக்கும் அதற்கும் என்ன வேறுபாடு? முதலில் நீரா என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். பனை, தென்னை, ஈச்சமரத்தினுடைய பாலைகளிலிருந்து வடியக்கூடிய சுவை நீர் தான் நீரா. அந்த நீரா காற்றுப்பட்டு, கைப்பட்டு, கலையத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் பட்டு அது நொதித்து புளித்து போகின்றது. அப்போது அது கல்லாக மாறுகின்றது. புளிக்காத வகையில் குளிர்ந்த ஒரு சூழலில் ஒரு பெட்டிக்குள் ஐஸ் கட்டியை வைத்து 5 டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் கீழான ஒரு வெப்பநிலையில் நீரா சேகரிக்கப்படுகின்றது. அப்படி சேகரிக்கப்பட்ட அந்த நீராவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நோ கலரிங், நோ கெமிக்கல், நோ பிரிசர்வேட்டிவ், நோ ஆல்கஹால், ஹைலி ஹைஜீனிக் கிரீன் ஹெல்த் நேச்சுரல் ட்ரிங்க் என்று சொல்லுகின்றார்கள். அதுதான் நீரா. ஆல்கஹால் என்பது இல்லவே இல்லை. அதே நேரத்தில் நாம் உண்ணுகின்ற உணவு, பருகின்ற பானம் எல்லாவற்றிலும் கணிசமான அளவு ஆல்கஹால் இருந்தே தீரும். பழைய சோத்திலே ஆல்கஹால் இருக்கின்றது, தயிரிலே இருக்கின்றது, மோரிலே இருக்கின்றது, பழச்சாத்திலே, தேனிலே, இப்படி எல்லாவற்றிலும் ஆல்கஹால் இருக்கின்றது. நீராவில் ஆல்கஹால் அவ்வளவாக இராது. கல்லிலே இருக்கக்கூடிய ஆல்கஹால் அளவு 4.5%. டாஸ்மாக் மதுக்களில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் அளவு 42.8%. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நீராவை பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளுக்கு குடிப்பதற்கு கொடுக்கலாம், பள்ளி முடிந்து வந்த பிறகு கொடுக்கலாம். இந்த நீராவில் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இதில் இருக்கின்றது. தாய்ப்பாலில் லோரிக் ஆசிட் என்ற ஒரு அமிலம் இருக்கின்றது. அது இந்த நீராவிலும் கல்லிலும் இருக்கின்றது. பொட்டாசியம், கால்சியம், விட்டமின்ஸ் போன்ற ஏராளமான சத்துக்கள் இதிலே இருக்கின்றன. டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய அந்த மதுக்களில் எந்த சத்தும் கிடையாது, போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர. ஆகவேதான் நீரா, கள் போன்றவைகளெல்லாம் உணவு பட்டியலில் வைக்க வேண்டியவை. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்தக்கள், புளிக்காதக்கள் இரண்டையும் உணவு பட்டியலில் வைத்திருக்கின்றன.